கொடைக்கானல் சுற்று வட்டாரத்தில் நேற்று பிற்பகலில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. கொடைக்கானல், வில்பட்டி, ஆட்டுவம்பட்டி, ஏரிச்சாலை, செண்பகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியதால் சுற்றுலாப் பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், விழுப்புரம், சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்தது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான செவிலிமேடு, ஓரிக்கை, வாலாஜாபாத் உள்ளிட்ட இடங்களிலும் மழை கொட்டியது. விக்கிரவாண்டி நகர கடைவீதிகளில் அமைச்சர் சி வி கணேசன் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவிற்கு ஆதரவாக நடந்தே சென்று ஆதரவு திரட்டினார். வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை கொடுத்து அவர் வாக்கு சேகரித்தார். தமிழர்களின் பாரம்பரிய போர்க்கலைகளை மீட்டெடுக்க தன்னார்வ அமைப்புகளுக்கு தேவையான உதவிகளை அரசு செய்யும் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். கோவை தென்னம்பாளையம் தனியார் கல்லூரியில் போர்க்கலைகளுக்கான போட்டிகளில் வென்றோருக்கு அவர் பரிசுகளை வழங்கினார். தொடர் மழை காரணமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நீர்மட்டம் பகுதியில் சாலையோரங்களில் புதிதாக சிறிய அருவிகள் தோன்றியுள்ளன. கேரளாவிலிருந்து கூடலூர் வழியாக உதகை செல்லும் சுற்றுலாப் பயணிகள் புதிய அருவிகளை கண்டு ரசிக்கின்றனர். சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் முதலியார் குப்பம் படகு குழாமில் முதன்முறையாக இரண்டு புதிய வகை படகுகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. டிஸ்கோ மற்றும் பனானா வகை படகுகளால் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூரில் சுமார் 5 அடி உயரத்திற்கு ஆக்ரோஷமாக அலைகள் எழும்பியதுடன் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. அலையின் சீற்றம் காரணமாக கடலில் இருந்து சுமார் 1.5 அடி உயரம் கொண்ட முருகன் கல் சிலை ஒன்று கரை ஒதுங்கியது. சிவகங்கையில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் மருது பாண்டியர்கள் வெண்கல சிலையை அமைக்க உத்தரவிட்ட முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து ஜம்பு தீபகற்ப பிரகடன் பெருவிழாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து வாலந்தரவை கிராமத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.